எடப்பாடி பெரிய யோகிய சிகாமணி மாதிரி பேசுகிறார். முக ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும், பதவி விலக வேண்டும், காவிரி பிரச்சனை பற்றி அவர் பேசவில்லை என்றெல்லாம் கயிறு திரிக்கக்கூடிய அந்த எடப்பாடி பார்த்து நான் கேட்கிறேன். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அண்ணாவுடைய கருத்துக்கு எதிர்ப்பாக மாநிலங்களுடைய அதிகாரத்தில் பறிக்கக்கூடிய வகையில் மாநிலங்களில் இருக்கிற நாலு பேரும் தம்பிதுரை உள்ளிட்டு ஆதரித்து இருக்கிறார்கள். அந்த நாலு பேர் போடாமல் இன்னும் ஒரு பத்து பேர் இப்படி மாறி போட்டிருந்தால் அந்த பில் தோற்றிருக்கும். இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை செய்துவிட்டு எடப்பாடி தளபதி மு க ஸ்டாலின் மீது குறை சொல்கிறார். இன்னைக்கு கூட ஒரு மந்திரி கேட்கிறார், ஜெயக்குமார் பேசுறது டிவியில் பார்த்து, கொடைநாடு விவகாரத்தை விசாரிக்க சிபிஐ விசாரணை தேவை. நான் எடப்பாடியை நேரடியாக கேட்கிறேன், நீ செய்த ஊழலை குறித்து 4000 கோடி ரூபாய்க்கு ஊழலுக்கு 2018 நான் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டேன். அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. நான் சிபிஐ என்கொயரி கேட்கவில்லை. ஆனால் நீதிபதியே அன்றைக்கு அதிமுக ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால், எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற காரணத்தினால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டது. இதே அமித்ஷா தான் அன்றைக்கு உள்துறை அமைச்சர். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நேரடியாக எடப்பாடி ஓடோடி போய் என்னுடைய வழக்கிலே தடை வாங்கினார். அந்த வழக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்பாக உச்ச நீதிமன்றத்திலே வந்தது. ஏனென்றால் இதை இங்கே விளக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதை தவறாக சில பத்திரிகைகளும் எழுதுகிறார்கள். அதிமுகக்காரர்கள் புரிந்து கொள்ளாமல் நாங்கள் ஏதோ சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று நான் சொல்லிவிட்டதாக கயிறு தெரிவிக்கிறார்கள். நடந்தது என்னவென்று கேட்டால், சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று எடப்பாடி வழக்கு போட்டார். அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. வழக்கு முடிந்து விசாரணைக்கு வருகிற நேரத்திலே ஆட்சி மாற்றம் தமிழகத்திலே வந்து விடுகிறது. தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்து விடுகிறார். ஆகவே நான் என்ன சொன்னேன் என்றால், நீதிமன்றத்தில் எடப்பாடி சிபிஐ என்கொயரி வேண்டாம் என்று சொல்கிறார். அவருடைய கோரிக்கை ஏற்று சிபிஐ வேண்டாம். இந்த பத்திரிகைலாம் திரிச்சு போட்டான், இதை நான் வாபஸ் வாங்கிட்டா. அவர் கோரியது சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று. நானும் அதற்கு ஒத்துக்கொண்டேன். தமிழ்நாடு போலீஸை விசாரிக்கிட்டோம். பத்திரிகையாளர் கேட்டபோது நான் சொன்னேன், சிபிஐ மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது.